இன்றைக்கி நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷனை எப்படி பயன்படுத்துறது அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து பொதுவாக இன்றைக்கி எல்லா கார்லுமே கொடுத்துருக்காங்க. இந்த க்ரூஸ் கண்ட்ரோலை வச்சு நமக்கு என்னென்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அப்புறம் இதை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மேக்ஸிமம் இப்போ நான் யூஸ் பண்ணுற கார் வந்து டாடா நெக்ஸான். ஸோ இங்கே வந்து ஸ்பீடு வந்து 60 மேலே போனால் தான் க்ரூஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த பட்டன் தான் வந்து க்ரூஸை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பட்டன். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்த ஸ்பீடு வேணுமோ அந்த ஸ்பீடில் நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பார்த்திங்களா மேலே வந்து அந்த க்ரீன் கலர் சிம்பிள் வந்து எனக்கு காட்டிகிட்டே இருக்கும். ஸோ எல்லா கார்லையுமே மேக்ஸிமம் இந்த சிம்பிள் வந்து காட்டிகிட்டு தான் இருக்கும். நம்ம காலை எடுத்துடலாம், ஆக்சிலேட்டர் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நம்ம செட் பண்ண அந்த ஸ்பீடில் வந்து கார் ஆட்டோமேட்டிக்காக போய்கிட்டே இருக்கும். இதோ நம்ம கிளச்சோ பிரேக் எதுவுமே நம்ம தொட வேண்டாம். நம்ம காலை எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஹைவேல லாங் ட்ரைவ்லாம் போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் க்ரூஸ் கண்ட்ரோல் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். இதனால் நமக்கு மைலேஜ் சூப்பராக கிடைக்கும். ஏன்னா பொதுவாகவே நம்ம ஆக்சிலேட்டர் அதிகமாக கொடுக்க கம்மியாக கொடுக்க இப்படி மாற்றி மாற்றி கொடுக்க போய் தான் மைலேஜ் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பீட் லிமிட்டில் நம்ம செட் பண்ணி விட்டோம் அப்படின்னா மைலேஜ் நல்லா கொடுக்கும். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா இந்த க்ரூஸ் கண்ட்ரோல்லையே நமக்கு ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எதுக்காக அப்படின்னா ஆக்சிலேட்டர் கொடுக்காமலே நம்ம இதோட ஸ்பீடை கையிலேயே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்களா இந்த ப்ளஸ் நான் ப்ரெஸ் பண்ண 68 இருந்ததை 76 வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். நம்ம எவ்வளோ நாளும் கொண்டு போய்க்கலாம். மைனஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு வந்து குறைஞ்சிக்கும். ஸோ இதுதான் இந்த க்ரூஸ் கண்ட்ரோலோட ஆப்ஷன்ஸு. இதை இப்படி தான் யூஸ் பண்ணணும். பொதுவாக நம்ம சிட்டிக்குள்ளே இதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த 60 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே வந்தால் மட்டும்தான் இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்புறம் நீங்கள் பிரேக்கையோ இல்லை கிளச்சு ஏதோ ஒன்று நீங்கள் டச் பண்ணிட்டீங்க காலில் அப்படின்னா இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். ஒன்ஸ் நீங்கள் அந்த ஸ்பீடை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா க்ரூஸ் கேன்சல் ஆயிரும். அதாவது நீங்கள் பிரேக் முடிச்சோடனே க்ரூஸ் வந்து கேன்சல் ஆயிரும். திரும்ப அந்த ப்ளஸ் பட்டன் அமுக்குனீங்க அப்படின்னா ரெசியூம் ஆயிரும். நீங்கள் எந்த ஸ்பீடில் கேன்சல் ஆச்சோ அந்த ஸ்பீட்லேருந்து ரெசியூம் ஆயிரும். ஸோ ரொம்ப சேஃபாக ஓட்டுங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறதுக்கான ஏரியா வந்த அப்புறம் க்ரூஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.